அன்பு மாணவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் சென்ற காணொளி காட்சியில் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுளை பார்த்தோம். மூதுரை செய்யுளை அழகாக ஒப்புவித்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கதை என்றாலே மிகவும் பிடிக்குமல்லவா? இன்று நாம் ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு அழகான ஊரில் மலர்விழி தமிழரசி என்ற தோழிகள் வாழ்ந்தனர். அவர்களும் உங்களைப் போன்றே ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தனர். இரண்டு பேரும் ரொம்ப அன்பாக தங்களுக்குள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். இப்படியே மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. அன்று அவர்களுக்கு பள்ளி விடுமுறை. விடுமுறை என்றாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆம், அதுபோன்றே மலர்விழியும் காலையில் சீக்கிரம் எழுந்து தன் கடமைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன் அம்மாவிற்கு உதவி செய்கின்றாள். அதன்பின் பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சியை பார்க்கிறாள். தொலைக்காட்சி என்றால் டிவி, டெலிவிஷன். சரி, நீங்கள் தொலைக்காட்சியில் என்ன பார்ப்பீர்கள்? பாடல்கள், திரைப்படங்கள், நகைச்சுவை காட்சிகள், பட்டிமன்றம், இன்னும் பல பார்ப்பீர்கள். அதுபோன்றே மலர்விழியும் அன்று தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் பார்க்கின்றாள். பட்டிமன்றம் என்றால் என்ன? பட்டிமன்றம் என்றால் என்ன என்பதை நாம் கவிதை பட்டிமன்றம் என்ற பாடத்தில் நிறைய பார்த்திருக்கின்றோம். பட்டிமன்றம் என்பது முரண்பாடான பல நோக்கங்களை உடைய சிக்கலான கருத்துக்களை இரண்டு அணியினராக பிரிந்து, அதாவது இரண்டு குழுக்களாக பிரிந்து, பண்பட்ட முறையில் பேச்சு திறனோடு விவாதிக்க ஆன்றோர்களால் அமைக்கப்பட்ட சிந்தனை கலை வெளிப்பாட்டு வடிவங்களில் மிகச் சிறந்ததுதான் பட்டிமன்றம் ஆகும். சரி, நீங்கள் பட்டிமன்றத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், சாலமோன் பாப்பையா மற்றும் திண்டுக்கல் லியோனி அவர்களின் தலைமையிலான பட்டிமன்றங்களை பார்த்திருக்கின்றோம். அதுபோலவே மலர்விழியும் பட்டிமன்றம் பார்க்கின்றாள். அன்றைய நாளின் தலைப்பு என்னவென்றால் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும், இவற்றில் எது சிறந்தது? தலைப்பு கேட்டவுடனே மலர்விழிக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் கல்வியும் முக்கியம், பொருளும் முக்கியம், இவற்றில் எது சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. எனவே இரண்டு அணியிலிருந்து வந்து பேசுபவர்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டே இருந்தாள். ஏனென்றால் எது சிறந்தது என்பதை அறியும் ஆவல் அதிகமாக இருந்தது. கடைசியாக இரண்டு அணியினரும் பேசி முடித்துவிட்டனர். நடுவரின் தீர்ப்பு. அப்படியே ஆர்வமாக பார்த்து கொண்டே இருக்கும்போது மின்சாரம் போய்விட்டது. அவளுக்கு தீர்ப்பு என்னன்னு தெரியல. பாவம் மலர்விழிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சரி, இத தன்னுடைய தோழி தமிழரசியிடம் நாளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாள். மறுநாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது மலர்விழி தமிழரசியிடம் அனைத்தையும் சொல்கிறாள். நம்ம எப்படி நம்முடைய நண்பர்களிடம் சொல்வோம், அதுபோல மலர்விழியும் எல்லாவற்றையும் சொன்னாள். உடனே தமிழரசி, வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். உடனே மலர்விழியும் சரி வா, போய்கொண்டே பேசலாம் என்று பேசிக்கொண்டே இருவரும் நடந்தனர். அப்போது தமிழரசி, கல்வி செல்வமா பொருள் செல்வமா, இவற்றில் எது சிறந்தது என்று நீ நினைக்கின்றாய் என்று கேட்டாள். சரி என் அன்பு குழந்தைகளே, கல்வி செல்வமா பொருள் செல்வமா, இவற்றில் எது சிறந்தது என நீங்கள் நினைக்கிறீர்கள்? கல்வி செல்வம்தானே. ஏனென்றால் கல்வி இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. நமக்கு எப்படி கண் முக்கியமோ அதுபோலவே கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே குழந்தைகளே? அப்படி என்றால் பொருட்செல்வம்? பொருட்செல்வம் இல்லை என்றால்
நமது அடிப்படை தேவைகளை கூட நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ரொம்ப குழப்பமா இருக்குல. கல்வி செல்வம் சிறந்ததா பொருள் செல்வம் சிறந்ததா என்று சரி வாங்க பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்ற உரைநடை பாடம். இப்பாடம் மலர்விழியும் தமிழரசியும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் உரையாடலாக அமைந்துள்ளது. உரையாடல் என்றால் இருவரோ அல்லது அதற்கு மேற்பட்டவரோ தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதே உரையாடல் ஆகும். பின்வரும் காணொளி காட்சியில் இவர்கள் இருவரின் உரையாடல்களையும் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் இவற்றில் எது சிறந்தது என்பதையும் பார்க்கலாம். தமிழரசி பேசுகிறாள், கல்வி செல்வமா பொருள் செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கின்றாய்? உடனே மலர்விழி, நான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன். அதற்கு தமிழரசி, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் என்று கேட்கிறாள். உடனே மலர்விழி சொல்றா, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரு கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். கலர் நிலம் என்றால் பயிர் செய்ய உதவாத நிலம், அதாவது எதற்கும் பயன்படாத நிலத்தை போன்றவன் படிக்காதவன் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரும். திருக்குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை, ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல என்று கூறியுள்ளார். ஏனென்றால் இயற்கை பேரழிவுகளான புயல் வெள்ளம் வரும்போது நம்மிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். அந்த சமயத்தில் கூட ஒருவர் கற்ற கல்வி அழியாத செல்வமாக நம்மிடமேதான் இருக்கும். இதை கேட்ட தமிழரசி, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. நம்மிடம் பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியுமா? நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இவற்றை நிறைவேற்றிக் கொள்ளவும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. ஒரு கடைக்கு போறோம், நான் நல்லா படிச்சிருக்கேன், கல்வியில் சிறந்தவன், அதனால் எனக்கு அரை கிலோ அரிசி தாருங்கள் என்று கடைக்காரரிடம் கேட்டால் கடைக்காரர் அரிசி தருவாங்களா? இல்லைதானே. ஏன், நாம் படிப்பதற்கு கூட காசு தேவைப்படுகிறது அல்லவா என்று தமிழரசி கூறினாள். இதை கேட்ட மலர்விழி, பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும், வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான், இருந்தாலும் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு, கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் என்று சொல்கிறாள். இதை கேட்டவுடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் குமரன் என்ற வசதியானவர் வாழ்ந்து வந்தார். நிறைய சொத்து அவருக்கு, ஆனால் அவர் படிக்காதவர். அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் அவரை பார்க்கும்போது கையை கும்பிட்டு வணக்கம் சொல்வாங்க. அவ்வளவு மரியாதை. ஏனென்றால் அவர் வசதியானவர், அனைவருக்கும் உதவி செய்பவர். அதே ஊரில் கோபி என்ற ஒரு ஆசிரியர் வாழ்ந்து வந்தார். அவர் அவ்வளவு வசதியானவர் அல்ல, ஆனால் நன்றாக படித்தவர். அந்த ஆசிரியர் ஊர் மக்களின் பிள்ளைகளுக்கு கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் கற்பித்தார். ஊர் மக்களும் ஆசிரியர் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள். எப்படி அந்த பணக்காரருக்கு மரியாதை செலுத்தினார்களோ அதே போன்று கல்வி கற்றவரான ஆசிரியருக்கும் மரியாதை செலுத்தினார்கள். ஒரு நாள்
அவர்கள் இருவரும் பக்கத்து மாநிலமான கேரளாவிற்கு சென்றார்கள். அங்குள்ளவர் மலையாளம் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பேசினார்கள். பணக்காரர் படிக்கவில்லை என்பதால் எப்படி பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு பேச தெரிந்திருந்தும் அமைதியாக இருந்தார். ஆனால் ஆசிரியர் நன்றாக அறிந்திருந்தார். தான் செஞ்சிருந்த வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு அந்த பணக்காரருக்கும் உதவி செய்து இருவரும் தங்கள் ஊருக்கு திரும்பினர். அப்பொழுதுதான் அந்த பணக்காரர் உணர்ந்தார், கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். எனவே நானும் என் குழந்தையை கல்வி கற்க செய்வேன் என்று பள்ளிக்கு தன் குழந்தையை அனுப்புகிறார். இதைதான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று மலர்விழி கூறுகிறாள். உடனே தமிழரசி, கல்வி கற்றவரும் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது என்கிறாள். ஏனென்றால் படித்தவர்கள் கூட தனக்கு ஒரு தேவை என்றால் செல்வம் உள்ளவரிடம் சென்றுதான் உதவி கேட்கின்றனர் என்று கூறினாள். உடனே மலர்விழி, பொருட்செல்வம் நிலை இல்லாதது, கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது என்று சொல்கிறார். கல்வி செல்வம்தான் இம்மைக்கும், இம்மைக்கும் என்றால் இப்பிறப்பிற்கும், மறுமைக்கும் என்றால் மறுபிறப்பிற்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, அதை உதவி கேட்கிறார்கள் என்று என்னிடம் இருப்பதை எல்லாம் எடுத்து எடுத்து நான் தானமாக கொடுக்கிறேன். அப்பொழுது என்னிடம் இருக்கும் செல்வம் குறைந்து கொண்டே போகுமா அல்லது அதிகரிக்குமா? குறைந்து கொண்டேதானே போகும். இதுவே நான் படித்திருக்கிறேன், என்னுடைய தோழி எனக்கு தெரியல என்று என்னிடம் கேட்கிறாள். அவளுக்கு எனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்பொழுது என்னுடைய கல்வி அறிவு குறைந்து கொண்டே போகுமா அல்லது அதிகரிக்குமா? ஆம், நமக்கு தெரிந்த கல்வி அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது வளரும். ஆனால் செல்வம் கொடுக்க கொடுக்க வளராது, அது குறைந்து கொண்டேதான் போகும். கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. கல்வர்கள் என்றால் திருடர்கள். என்னிடம் பணம் இருக்கிறது என்றால் திருடர்களால் எளிமையாக திருட முடியும். அதுவே என்னுடைய கல்வியை திருட முடியுமா? அப்படிப்பட்ட நிலையான செல்வம்தான் கல்வி செல்வம். இவர்கள் இருவரின் உரையாடல் இன்னும் தொடர்கிறது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? எது சிறந்தது, கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்பதை அடுத்த காணொளி காட்சியில் பார்க்கலாம். நன்றி.